ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம மேக்கப்போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் என்னோடய பிம்பிள் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, பட் இட்ஸ் ஓகே. இப்போ வாங்க ஸ்டெப் ஒன்க்குள்ளே போயிடலாம். ஸ்டெப் ஒன் என்ன அப்படின்னா, என்னோடய ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஸ்டெப்னா, நம்ம லிப்பையும் வந்து மாய்ஸ்சர் பண்ணிக்கணும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பயோலினோட பெட்ரோலியம் ஜெல் தான். நீங்கள் வேஸ்லின் இருந்துச்சுன்னா அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஸ்டெப்புமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மேக்கப் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ரான் க்ரீம். இதுக்கு நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் பிபி க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இது நீங்கள் போடும் போதே இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆகும். அண்ட் நார்மலாக போடுற மேக்கப்புக்கு இதுவே வந்து போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா டெம்பிள், சின்ன சின்ன ஒகேஷன் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா நம்ம மேக்கப்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நீங்கள் மேக்கப் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த க்ரீம் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் என் கையிலேயே நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து மேக்கப் ப்ரெஷ் அப்படி எதுவுமே வந்து தேவை கிடையாது, கையிலேயே நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் இதை நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்ல இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் மேக்கப்புக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிம்பிள் அண்ட் பிளாக் மார்க்ஸ் எல்லாமே இருக்குது, பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறவங்க இது மாதிரி மேக்கப் வந்து போட்டுக்கலாம். ஸோ பிகாஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் லுக் வந்து கொடுக்கும். ஸோ இட்ஸ் ஓகேன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மொரவர் எல்லாமே நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா என் ஸ்கின் நல்லாவே கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்பாக்ட் பவுடர் வந்து அப்ளை பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஹெவனோட காம்பாக்ட் பவுடர். உங்கள்கிட்ட அது இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்ஸோட பிபி பவுடருமே நிறையா கடையிலுமே அவைலபிளாக இருக்குது, அதுவுமே நீங்கள் இதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம பவுடர் போட்டு செட் பண்ணி விட்டோம்னா அந்த க்ரீமும் நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும், நம்ம மேக்கப்பும் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ பவுடர் வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ஃபேஸில் வந்து ஐப்ரோ நீட்டாக இருந்துச்சுன்னா ஃபேஸே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெல் ஐலைனர் தான். ஸோ இது வந்து நீங்கள் ஐப்ரோக்கும் யூஸ் பண்ணலாம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா காஜல் அதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இதில் வந்து பிளாக் ப்ரௌன் ரெண்டு இருக்குது, அதில் வந்து ப்ரௌன் ஷேடு தான் நான் இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு ஐப்ரோவுமே ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக சீப் இருக்குது, இதை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேன். அப்போ தான் ஈவனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஐலைனர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஐலைனர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவ்வளோவா இல்லாமல் விங் எல்லாம் எதுவுமே போடாமல் ரொம்ப சிம்பிள் அண்ட் சட்டிலாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஐலைனர் வந்து ரெண்டு ஐக்குமே ரொம்ப சிம்பிளாக வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஜல் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அண்ட் காஜலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டிலாக தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். அவுட்டர் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காகவும் அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டிலாக இருக்க மாதிரி அதுக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி அப்ளை பண்ணுறது எனக்கு பிடிக்கும், பிகாஸ் ரொம்ப டார்க்காக அப்ளை பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து அப்ளை பண்ணியாச்சு, பார்த்தா தெரியும் அவுட்டர் கார்னரில் மட்டும் டார்க்காக இருக்க மாதிரி நான் அப்ளை பண்ணியிருந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ லேஷஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்க அப்படின்னா இந்த மஸ்காரா வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், அது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபேக் லேஷஸ் எதுவுமே வந்து போட மாட்டேன், லேஷஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஸோ அதனால் மஸ்காரா மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிப்பேன் எப்போவுமே ஐ மேக்கப்பில். ஸோ நீங்களும் வந்து இந்த மஸ்காரான்றது ஒன்று வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஐ லுக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து லிப்ஸ்டிக் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லைட்டான நியூட் ஷேட் தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பிஞ்ச் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது இன்னும் லைட்டாக ரொம்ப சட்டிலாக இருக்கும் அந்த லிப்ஸ்டிக் கலர். ஸோ அதனால் நான் வந்து லிட்டிலாக எடுத்துகிட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளெண்ட் பண்ணக்கப்புறமாவே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலான லிப் கலர் வந்து நமக்கே கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேட்சான இயரிங்ஸ் எல்லாமே நான் போட்டுக்கிறேன். ஸோ ஏன்னா நான் அப்படியே வீடியோ எடுக்கிறதுக்காக தான் அந்த இயரிங்ஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பொட்டு வச்சேன். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் வித் ஸ்டோன் கலந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு, அது நான் வந்து வியர் பண்ணேன், அது ரொம்ப ரொம்ப நல்லா இல்லை. ஸோ அதனால் நம்ம எப்போவுமே வைக்கிற அந்த ஸ்டோனே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு மறுபடியும் எப்பவும் போல் வைக்கிறதையே நான் வச்சுட்டேன். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் இல்லைன்னா குங்குமம் ஏதாவது வச்சு முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் லிப்ஸ்டிக் இருந்துச்சு, அதை வச்சா அழியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வச்சேன். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் தான் மேக்ஸிமம் வைப்பேன். இந்த வாட்டி குங்குமம் வச்சு எனக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஹேர் டூவும் வந்து பண்ணியாச்சு, அதுவுமே ரொம்ப சிம்பிளாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஃப்ரீ ஹேர் தான் விட்டுருந்தேன், பிகாஸ் வந்து தலை லைட்டாக காயாமல் இருந்துச்சு.
ஸோ இவ்வளோ தான் இந்த லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னுச்சுனா, கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது இருக்கும், ஸ்டே டியூன்ட் அண்ட் பை பை.